ஏ ஹை கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன ஹை சொல்லிக்கங்க இன்னைக்கு நம்ம ராவன் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை தாங்க பாக்க போறோம் நம்ம எல்லாருமே ராமாயணம் படிச்சிருப்போம் படிகள்னால ஓரளவுக்கு கதையை தெரிஞ்சிருக்கோங்க அந்த கதையை கொஞ்சம் மாத்தி எடுத்திருக்கிற ஒரு படம் தான் இது பொதுவா பார்த்தா ஒரு அரக்க மாதிரி தான் இங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ராவணன் நம்மள இருக்கிற ஒருத்தர் தான் அப்படின்னு ராவணன் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசிருக்கிற ஒரு கதை தாங்க இது தமிழ்ல நம்ம விக்ரம் ராவணன் பண்ணிருப்பாரு ஆனா ஹிந்தியில அவரு தாங்க ராமர் சரி கதைக்குள்ள போய் இது எல்லாமே என்னன்னு பார்த்திடலாம் அண்ட் நம்மளோட சேனலுக்கு ஒரு நல்ல எடிட்டர் தேடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எடிட்டிங் தெரியும்னா ப்ரீமியர் ப்ரோல ஒர்க் பண்ண முடியும்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்காங்க அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க சரி ஓகே கதைக்குள்ளே போய்லாம் பைதீவி நகவின் நீங்கள் பார்க்குறது எஸ் லிம்பை இதோ இருக்கார் இவருடைய பேரு வீராங்க நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் இருக்கார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அவரை இமேஜின் பண்ணிக்கங்க அவர் எப்படி காட்டுக்குள்ளே இருந்து என்னதான் சந்தன மரத்தை வெட்டியிருந்தாலும் அவங்களோட மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தாங்க நம்ம வீராவும் காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்து சில இல்லீகலான விஷயங்களை பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து அவங்க மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு இதனால இந்த வீராவை எப்படினா புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்டே பயங்கரமான பிரஷர்ல இருக்குங்க அப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம வீராவோட வாழ்க்கையில ஒரு மோசமான நிகழ்வு நடக்குது அதுக்கு பழி வாங்குற விதமா அங்க இருக்கிற எஸ்பியோட மனைவி ஒரு டூருக்காக இவங்களோட ஊருக்கு வந்திருக்காங்க ஒரு போட்ல அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய படக கொண்டு வந்து அவங்க போட்லயே மோதி அங்க புதுசா கல்யாணம் அந்த எஸ்பியோட மனைவியையும் கூட்டு போறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதங்க இப்ப அந்த எஸ்பியை காமிக்கிறாங்க அவருக்கு தன்னோட மனைவியை கடத்திட்டு போன விஷயம் கேள்விப்பட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாரு வீரா தான் இந்த வேலையை பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே சமகம் வருதுங்க அவருக்கு இங்க நம்ம ஹீரோயினான ராகினிய காமிக்கிறாங்க ராகினியோட கண்ணு கட்டப்பட்ட நிலையில இருக்கு நம்ம வீரா அவங்களோட ஊருக்கு நம்ம ராகினிய கூட்டு வந்திருக்காரு அங்க இருக்க அவங்களும் நம்ம ராகினிய போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க ராகினிய என்ன விட்டுருங்க என் ஹஸ்பண்ட் வேணும் என் ஹஸ்பண்ட் வேணும்ன்ற மாதிரி கத்துறாங்க இப்ப தன்னோட மனைவியை எப்படினா மீட்டு எடுக்கணும்னு சொல்லி அந்த மோசமான காட்டுக்குள்ள ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு இந்த எஸ்பி கிளம்புறாருங்க அப்படி கிளம்புற வழியில ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆபீசரை பாக்குறாரு அவரு அனுமன் மாதிரி இங்க அங்க தாவிக்கிட்டே இருக்காரா சோ இவரு இந்த ராமாயணத்துல வர பிக்னல் கேரக்டர் ஆன அனுமனை இமேஜின் பண்ணிக்கோங்க இவருடைய பேரு சஞ்சீவ் வாணி எப்படி வச்சிருக்காரு பாருங்க பேர அவர்கிட்டயே நம்ம எஸ்பி வந்து உதவி கேட்க இப்போ அவரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு இப்ப அவரை கூப்பிட்டு அந்த மோசமான காட்டுக்குள்ளேயும் போறாங்க அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்க சொல்றாங்க இந்த எஸ்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு தன்னோட மனைவியோட வந்திருப்பாங்க அப்ப வந்த உடனே இந்த வீரா அப்படின்ற ஒரு நேமை கேள்விப்பட்டிருப்பாரு அவரை எப்படின்னா பிடிக்கணும்னு சொல்லி இவரோட ஃபோர்ஸ் எல்லாம் அனுப்பியிருப்பாரு அது மூலயமா இவருக்கும் அந்த வீராக்கும் ஒரு பெரிய கிளாஷியா இருக்குங்க அதனால வீட்டுக்குள்ள பாம் எல்லாம் தூக்கி போடுவாங்க இப்போ அந்த பிரச்சனையினால தான் என்னோட மனைவியை கூப்பிட்டு போயிருக்காங்க அவளுக்கு எப்படின்னா மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்ப ஒரு சின்ன ஆறு அங்க பாக்குறாங்க காட்டுக்கு நடுவுல அங்க முன்னாடி எங்க மனைவி பயணம் பண்ணிக்கிட்டு போன அந்த உடஞ்சு போன படகு இருக்குங்க எதுனா தடையும் கிடைக்குமான்ற மாதிரி தேடுறாங்க அப்ப அந்த படகு ஓட்டி அங்க இருக்கிற மரத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கான் வீரா வந்து உங்க மனைவியை கூட்டு போனாரு இது இந்த பக்கம் தான் போனாரு அவர் போன வழிய அவருதான் சொல்ல சொன்னாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இதை கேட்டு அவரும் பயங்கரமா ஷாக் ராகி கோவத்தோட வீராவ தேடி போக இப்ப ஒரு மலை உச்சிய காமிக்கிறாங்க பயங்கரமா காத்தடிச்சுட்டு இருக்குங்க என் வாழ்க்கையை இப்படி பண்ணதுக்கு அந்த எஸ்பியோட பொண்டாட்டிய கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி அங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம வீராவோட ஆட்கள் தான் அவங்களெல்லாம் விட்டு நம்ம ராகினிய தூக்கிட்டு வந்து கண்ணெல்லாம் கட்டி அந்த மலை உச்சிலயே விட்டுட்டு போறாங்க இப்ப வீரா ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு ஆனா அந்த இடத்துல நம்ம ராகினி அவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க அந்த இடத்துல கதறிக்கிட்டு இருக்காங்க அது கூட அவரு கண்ணுக்கு அவ்வளவு அழகா தெரியுதுங்க அவங்களோட கண்ணு கட்டியும் அவிழ்த்து விடுறாரு இந்த கண்ணை வச்சு உன்ன ஷூட் பண்ண பண்ண போறதாகவும் சொல்றாரு என்னோட உயிர் உன் கையிலயா போனும்னு சொல்லி கோபப்பட்ட எஸ்பியோட மனைவியும் அந்த மலை உச்சில இருந்து கீழே குதிக்கிறாங்க இத பார்த்து நம்ம வீராக்கு ஒன்னும் புரியலைங்க அவசரப்பட்டியன்னு சொல்லி அவர் அந்த மலை உச்சில இருந்து தபதவனு கீழே இறங்கி வந்தா அவங்க அங்க ஒரு மரக்கிளையில மாட்டிருக்காங்க நல்ல வேலை உயிர் போல இங்க தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன உசுரே போகுதே சங்க எத்தனை பேர் கேட்டுருவீங்க அந்த சாங்கு இந்தியில பாட அங்க இருந்து அவங்க மனைவியை எப்படியோ காப்பாத்தி அந்த மலை உச்சிக்க கூட்டு வராங்க ஒரு கட்டத்துல இவர்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறாங்க ஆனாலும் இவங்க ஆளுங்க எல்லாம் அங்க அந்த ராகுனிய கூட்டிட்டு போயிடுறாங்க இப்ப நம்ம வீராவோட அண்ணனையும் காட்டுறாங்க இப்பதான் எனக்கு புரியுது நீங்க எதுக்கு அந்த ராகுனிய சுடாம விட்டீங்கன்னு அவங்க ஹஸ்பண்ட் எஸ் சும்மா பித்து பிடிச்ச மாதிரி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒரு பதினாலு நாள் அவரை சுட்டவில்லான்னு சொல்லி தானே கொல்லாம விட்டீங்க எல்லாமே ஒரு மனக்கணக்குதான் தான் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம வீரா விடாம இருந்ததுக்கான முக்கியமான காரணம் அந்த பொண்ணுடைய கண்ணுல ஒரு சொட்டு பயம் இல்லைங்க இப்ப ராகுனிய ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க அங்க கொண்டு போயிட்டு பங்கல் அப்படின்றவரு கொஞ்சம் சாப்பிட குடுக்கிறாரு அவங்க மறுக்குறாங்க நாய் மாதிரி கட்டி சாப்பாடு போடுறீங்கன்ற மாதிரியும் வெறுப்ப காட்டுறாங்க ஒரு கட்டத்துல அந்த கட்டெல்லாம் அவிழ்த்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க இங்க நம்ம வீராக்கு என்னவோ முழுசாவே இந்த பொண்ணுடைய நினைப்பு தாங்க இன்னொரு பக்கம் இந்த எஸ்பியும் காட்டுல தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்ப காட்டு பகுதியில இருக்கிற சில பாதுகாவலர்கள் எல்லாம் புடிச்சு இந்த வீரா எங்கன்னு கேட்டு இன்னும் முன்னேறாரு இவங்க முன்னேறி வரதெல்லாம் எப்படியோ ஸ்பை மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வீரா இடத்த மாத்திக்கிட்டே இருக்காரு இப்ப அங்க இருக்கிற ஒரு ஊர்க்காரங்க கிட்டையும் நம்ம வீரா பத்தி இந்த எஸ்பி கேக்க எல்லாரும் ரொம்ப பெருமையா சொல்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல அவங்களோட மனைவிய முன்னாடி கட்டி வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு நம்ம எஸ்பி வராரு அந்த கட்டி வச்சிருந்த இடத்தையும் பாக்குறாரு கண் கலங்கி போறாரு அவரு எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டோம் இந்த இடத்துல வந்து இப்படி குடும்பப்படுத்துறாங்கன்னு சொல்லி முன்னாடி அவர் வாழ்க்கையில சந்தோஷமான நாட்கள் எல்லாம் நினைச்சு பாத்துக்கிறாருங்க இப்ப ஒரு கட்டத்துல ஒரு போட்டோகிராஃபரையும் அவர் கூட இருக்கிற இன்னொருத்தரையும் பிடிக்கிறாங்க நேரா நம்ம வீரா கிட்டே கொண்டு வராங்க ஒரு ஓரத்துல இருந்து இது எல்லாத்தையும் நம்ம ராகினியும் பாக்குறாங்க அங்க வந்தவர் வேற யாரும் இல்லைங்க நம்ம வீராவோட தங்கச்சி புருஷன் என் தங்கச்சியை பாத்துக்க சொன்னா சரியா பாத்துக்க மாட்டேன் ஆனா என்ன வேவ் மட்டும் நல்லா பாப்ப இந்த வாட்சி யாருதுல நான் கொடுத்ததா அப்படின்னு அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு இப்போ இவருக்கு சமகம் வருதுங்க அந்த கையையும் வெட்டி தங்கச்சி புருஷனு கூட பாக்காம அந்த இடத்த விட்டு அனுப்புறாரு இப்போ இவங்களோட ஆட்கள் கூட எல்லாம் சேர்ந்து நம்ம ராகுடிய நடுவுல நிப்பாட்டி ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டு அந்த போட்டோவை எஸ்பிக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்போ நம்ம எஸ்பி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே வராப்போ அங்க மேல ஒரு மரத்துல ராகுணி போட்டுருந்தாங்க பாத்தீங்களா அந்த துணி இருக்குங்க அத பார்த்து உறைஞ்சு அப்படியே நிக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே அங்க தெரியாம ஒரு பொரிய அந்த எஸ்பி கூடவே இருக்கிற ஒரு டிஎஸ்பி மெதிக்க அப்ப உங்க பொண்டாட்டியோட துணி பின்னால ஒரு பயங்கரமான ஆளை கட்டி வச்சிருக்காங்க அந்த வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோ வீராவோட தங்கச்சியோட புருஷா இருக்காரு பாத்தீங்களா அவரு தாங்க அவரோட கையையும் வெட்டி அந்த வெட்டப்பட்ட கையோட கட்டி வச்சிருக்காங்க வழியில அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காருங்க வீரா எங்கடா இருக்கான்னு சொல்லி மேலும் அந்த கைய அமுக்கி இவங்க கிட்ட துப்பு கேக்குறாரு ஒரு பக்கம் இந்த வீரா தான் மோசமான ஆளுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த எஸ்பி அதை விட மோசமான ஆளா இருப்பாரு போலங்க இப்ப இவங்களுக்கு நடுவுல நம்ம ராகினி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ஒரு குழிவுல படுத்துக்கிட்டு யோ புருஷா எப்பயா என்ன தேடி வருவ உனக்காக நான் எவ்வளவு காத்திருக்கேன் தெரியுமா ஏன் என்ன காக்க வைக்கிற என்ன எதனா பண்ணிடுவாங்க யா சீக்கிரம் வாயா வாயான்ற மாதிரியும் மனசுக்குள்ள அவ்வளோ துடிக்குதுங்க இப்போ நம்ம வீரா அவங்க மனைவி கூட போட்டோ எடுத்துட்டு பாருல அந்த போட்டோ அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வருதுங்க இது இந்த எஸ்பியும் பாக்குறாரு துடிச்சு போறாரு ஒரு வாய்ஸ் மெசேஜையும் அங்க நம்ம வீரா அனுப்பி வச்சிருக்காரு முன்னெல்லாம் எங்களுக்கு எதுனா பிரச்சனைனா காட்டுக்குள்ள யாருமே வரமாட்டீங்க ஆனா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் ஒரு பழகிய குட்டு வந்துருக்கீங்க என் தங்கச்சிக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்ப எங்க போனீங்க கடவுள் நம்பிக்கை இருந்தா வேண்டிக்குங்க என் தங்கச்சிக்கு நடந்தது உங்க மனைவிக்கு நடக்காம இருக்கணும்னு சொல்லி அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இருக்காங்க இங்க

வந்து நின்ன நம்ம ராகினியும் அழகா ஒரு சேலைய கட்டிருக்காங்க பக்கத்துக்கு நம்ம ஊரு குருவம்மா மாதிரியே இருக்கீங்க நம்ம குருவமா எங்க கூடயே இருந்திருக்கல அப்படின்ற மாதிரி நம்ம வீரா ஜாலியா கேட்க அதுக்கு வேற மாதிரி பொண்ணை பாரு என்ன இங்க இருந்து எப்ப அனுப்புவ தயவு செஞ்சு இது மாதிரி எல்லாம் பேசி என்ன சாவடிக்காத அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இவங்க கோவமா அங்க இருந்து போறாங்க அட்லாஸ்ட் இவரு ஒரே ஒரு கேள்வி தாங்க கேக்குறாரு உங்களுக்கு மட்டும் கல்யாண ஆகல்னா என் கூட இருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே பதில் இல்ல இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ இந்த எஸ்பியை காமிக்கிறாங்க இந்த எஸ்பி நம்மளுக்குள்ளாவே ஒரு ஸ்பை இருக்காரு தான் நம்ம அவன் வரது தெரிஞ்சு வீரா ஒவ்வொரு இடமா காலி பண்ணி போய்கிட்டே இருக்கான் அவன் யாரு அப்படின்ற மாதிரியே ரொம்ப தீவிரமா தேடி அங்க இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கப்புன்னு பிடிக்கிறாரு அவரை போட்டு சம்மடி அடிச்சு ஒழுங்கா அவன் கிட்ட கூட்டு போ அப்படின்ற மாதிரியே மிரட்ட இப்போ வேற வழி இல்லாம அவரும் மாட்டிக்கிறாரா நம்ம வீராவை நோக்கி கூட்டு போறாங்க போற வழியில வேற வீராவோட குரூப் இவங்கள நோக்கி தான் வராங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சீனியை எடுத்து இந்த டீசல் டேங்க்லயும் கொட்ட இன்னொரு பக்கம் வண்டி வேற கட்டுன்னு ஆஃப் ஆகுது என்னன்னு பார்த்தா டீசல் டேங்க்ல யாரோ சீனியை கொட்டி வச்சிருக்க எஸ்பிக்கு செம்ம காண்டாகுதுங்க இப்போ இந்த எஸ்பி இல்லாத நேரமா பார்த்து இவங்களோட அவங்களோட கேம்புக்கு நம்ம வீரா அவங்களோட கேங்கோட வந்திருக்காரு மாடு மேய்க்கிற கும்பல் மாதிரி வந்து அங்க இருக்கிற இவங்களோட பொருட்கள் எடுத்துட்டு போக அப்படி இந்த எஸ்பி இருக்கிற டென்ட்டுக்குள்ள நம்ம வீரா நுழையிறாரு அவருடைய பொருள் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு அதுல இவரோட போட்டோ இருக்குங்க ரொம்ப அழகா இருக்காடா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாரு அப்ப அந்த இடத்துக்கு இந்த எஸ்பி கூடவே இருக்கிற டிஎஸ்பி அதாவது லட்சுமணன் இருக்காரு பாத்தீங்களா அவர் அங்கிட்டு வர அவனா வந்து மாட்டிக்கிறான்டா தூக்குடா அவன அப்படின்னு சொல்லி அங்க இருந்து டிஎஸ்பியும் தூக்கிட்டு திரும்பி இவங்க ஏரியாக்குள்ள நம்ம வீரா கிளம்புறாரு இப்ப இவங்க கடத்திட்டு வந்த டிஎஸ்பிக்கு

அந்த டிஎஸ்பியை மொட்டை அடிச்சு ஒரு இடத்துல பதிச்சு வச்சிருப்பாங்க ஐ மீன் உடம்பு மட்டங்க மூஞ்சி இருக்கும் எப்படின்னா அவரை காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம ராகுனியோ அவர் உடம்ப அங்க இருந்து தோண்டிக்கிட்டு இருக்க இதையெல்லாம் பார்த்து இவங்க கேங்கும் எத்தனையோ வருஷமா நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க நாங்க வாங்கிக்கிட்டே இருந்தோம் இப்பதான் திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள அடங்கிடணுமா அப்படின்ற மாதிரியும் கேட்கிறாரு அப்பதான் நம்ம வீராக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கோங்க என்னோட தங்கச்சியை என்னடா பண்ணுன்னு சொல்லி அந்த டிஎஸ்பியும் போட்டு சம்மடி அடிக்க அப்ப ஒரு பேக் ஓபன் ஆகுதுங்க முன்னொரு காலத்துல நம்ம வீரா ரொம்ப சந்தோஷமா அவங்க அண்ணன் தங்கச்சி ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பாரு முக்கியமா நம்ம வீராவோட அப்பாக்கு ரெண்டு மனைவிங்க அதுல ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவங்க தான் இந்த தங்கச்சி இருந்தாலும் முதல் மனைவிக்கு பிறந்த வீரா சொந்த தங்கச்சி பார்த்து அவளோட பேச்சை மட்டுமே கேட்டு ஒரு கட்டத்துல அவரோட தங்கச்சி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையனை முன்னாடி கூட கைய காந்தலிச்சிருப்பாங்க அந்த பையனை தாங்க இந்த விஷயத்த நம்ம வீரா கிட்ட சொல்லி எப்படியே சம்மதிக்க வச்சு இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கோம் கல்யாணத்துக்கு முன்னாடி வர அந்த பையன் தெரியாத இந்த தங்கச்சியோட வீட்டுக்கு வர இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வீராவுமே அந்த இடத்துக்கு வந்து இந்த பையனை மிரட்டி என்ன மாப்பிள்ள கல்யாணம் வரைக்கும் கண்ட்ரோலா இருக்க மாட்டேன் பாத்தீங்களான்ற மாதிரியும் இப்ப அந்த கல்யாணம் வருதுங்க கொலாகலமா அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சி ரொம்ப சென்டிமெண்ட் ஆகி அண்ணன் கால்ல எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கதறி எழுதுகிட்டு இருக்கா அப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு தான் இந்த எஸ்பி எப்படினா இந்த வீராவை புடிச்சாகணும்னு சொல்லி வந்திருப்பாரு அங்க இருக்கிற எல்லாருமே தடுத்தும் கேப்ல பார்த்து நம்ம வீராவோட கழுத்துலயே ஷூட் பண்றாரு வீராக்கு அந்த இடத்துல பலத்த காயம் ஏற்படுதுங்க அங்க இருந்து அடிச்சு புடிச்சு வீராவோட ஆட்கள்ல நம்ம வீராவை காப்பாத்தி கூட்டு போக வீராவோட தங்கச்சியும் அங்க நடுக்கி போறாங்க இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்த வீராவோட தங்கச்சி புருஷனும் அந்த கல்யாணத்தை நிப்பாடி போயிட்டு பாதிலேயே ஓடுறாருங்க இவங்க எவ்வளவோ தடுத்து பார்க்கறாங்க தப்பான ஆளை காதலிச்சுட்டவேன்னு சொல்லி கதறியும் அழுகுறாங்க இப்ப அங்க வந்த போலீஸ்காரங்களும் வேற வழி இல்லாம நம்ம வீராவோட தங்கச்சியை கூப்பிட்டு போறாங்க இப்ப நம்ம ஹீராவும் கொஞ்சம் கான்சியஸா ஆகுறாரு ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா அவங்க தங்கச்சியும் எப்படியோ வீட்டுக்கு கூட்டு வர வைக்கிறாங்க ஆனா அவங்களோட நிலைமையும் அங்க மாறி போயிருக்குங்க தன்னோட அண்ணன் கிட்ட வந்து அண்ணன் உன் தங்கச்சி அழுக்காயிட்டானு அங்க இருந்த எல்லா போலீஸ்காரங்களும் என்ன ரேப் பண்ணிட்டாங்கன்னு நான் எவ்வளவு சொன்னாலும் கேக்கலன்னு தப்பான ஆளை வேற காதலிச்சுட்டேன்னு அந்த பையன் கல்யாணத்துல இருந்து பாசிலேயே ஓடிட்டானு ஏன்னா என் வாழ்க்கை மட்டும் எப்படி ஆகணும் அப்படின்ற மாதிரியே கதறி அழுகுறாங்க ஒரு நாள் காலையில தன்னோட தங்கச்சி ஒரு கிணத்துல சூசைட் பண்ணி இறந்து போனத அவர் பாக்குறாரு அங்க இருக்க எல்லாரும் கதறி அழுகுறாங்க வீரா துடிச்சு போறாரு இதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருந்தது அந்த எஸ்பி தான் உன்னோட புருஷ மட்டும் அந்த இடத்துக்கு வராம இருந்திருந்தா அவர் நல்லபடியா கல்யாணம் பண்ணிருப்பா எங்க வாழ்க்கையே சந்தோஷமா இருந்திருக்கும் அவ என்ன கைது பண்றதுக்கு வேற காலமே கிடைக்கலையா இந்த வழி அவனுக்கு புரியணும்னு சொல்லி தான் உன்னை கடத்தி கொண்டு வந்திருக்கேன் இப்ப சொல்லு யார் மேல நியாயம் இருக்குன்னு சொல்லின்ற மாதிரியோ நம்ம வீரா கேக்குறாரு இப்ப அங்க இந்த எஸ்பியையும் உடம்புல ஒட்டு துணி இல்லாம மொட்டை அடிச்சு இந்த எஸ்பி கிட்டயே அனுப்பி வைக்கிறாங்க எஸ்பி அதை பார்த்து துடிக்கிறாருங்க இப்ப இது எல்லாமே பார்த்தா அந்த பாரஸ்ட் ஆபிசரான அனுமன் இருக்காரு பாத்தீங்களா சார் நீங்க அனுமதி கொடுத்தா நான் அவங்க கிட்ட போய் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படியே கட்டாச்சுன்னா இன்னொரு பக்கம் நம்ம ராகுனியே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாங்க என்னைய இப்படி யோசிக்க வைக்கிற என்ன கடத்தி கொண்டு வந்த ராவணனுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிருவா போலயே என் கண்ணுல கெட்டவங்கள கெட்டவங்களாவே காட்டு நல்லவங்களா மட்டும் காட்டாதுன்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க இதையெல்லாம் ஓரமா இருந்து கேட்ட நம்ம வீராவும் கெட்டவங்க கெட்டவங்க பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க உண்மையாலே கெட்டவங்களா நல்லவங்களான்னு சரி விடுங்க உங்க எஸ்பி எப்படி இருப்பாரு ரொம்ப கலரோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு அவர் எனக்கு கடவுள் மாறி ஓ என்னதான் கடவுள் மாறியா இருந்தாலும் அவரை பார்க்கும் போது நான் ஒரு கேள்வி கேட்கணும்பா ஏன் ஏன் இப்படி முந்திக்கிட்டீங்க அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுருணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு ராகுனியும் ஒரு இடத்துல ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க நம்ம அனுமனானா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வராருங்க நாங்க எல்லாரும் சேஃபா தான் இருக்கோம் முக்கியமா உங்க புருஷன் உங்களுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காரு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க ஊம்னு சொல்லுங்க இங்க இருந்து நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்ற கேட்க இது எல்லாமே அந்த இடத்துல இருந்த நம்ம வீராவோட அண்ணன் பாக்குறாரு அங்க அந்த அனுமன அப்படியே மண்டையில ஒண்ணு தட்டி நேர பஞ்சாயத்துக்கு கூட்டு வராரு வீரா முன்னாடியும் உட்கார வைக்கிறாரு வீரா அவனை கொண்டுடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அங்க ஒரு படிச்ச பையன் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னோம் பாத்தீங்களா அவரே சமாதானம் பேசுறதுக்கு தான் வந்திருக்காரு நீங்க தேவையில்லாம பகைய பெருசாக்கிட்டே போகாதீங்க நம்ம மட்டும் அந்த அனுமனை கொண்டுட்டோம்னா நம்ம எதுக்கு போராடுறோமே தெரியாம போய்டும் இந்த பொண்ணு வந்ததுல இருந்து நீங்க எல்லாமே தப்பு தப்பா தான் பண்றீங்க இந்த பொண்ணையும் தாண்டி நம்ம ஊரு தான் நம்மளுக்கு முக்கியம் அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணலாம் கேக்குறப்போ இந்த அனுமன் கூட நான் சமாதானம் பேசுறதுக்கு போறேன் அவங்க கிட்ட போயிட்டு நல்லபடியா சமாதானம் பேசுறேன் இந்த பிரச்சனைக்கும் நான் முடிவு கொண்டு வரேன் என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம அவரும் ஒத்துக்கிறாருங்க இப்ப இந்த எஸ்பியை காட்டுறாங்க இந்த எஸ்பி கிட்ட வந்து இந்த அனுமனும் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு உங்க மனைவி அங்க ரொம்ப சேஃபா தான் இருக்காங்க இப்ப அங்க இருந்து நம்ம கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு வீராவோட தம்பியா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த எஸ்பிக்கு சமக்கவும் வருதுங்க நேரா இந்த இடத்துக்கு போறாரு தம்பி கொஞ்சம் வெளியே வாப்பா இங்க பாரு என்கிட்ட கண்ணு கூட இல்ல வெளியே வா அப்படின்ற அப்படின்ற மாதிரி அவரை ஏமாத்தி அவர் வெளியே வந்த உடனே இவர்கிட்ட இருக்கிற எல்லா கோபத்தையும் அவர் மேல இறக்கி வைக்கிறாரு அவர் அங்கேயே ஷூட் பண்றாரு ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அவரும் அந்த இருக்கிற ஒரு ஆத்துல குதிச்சு தப்பிச்சாலும் அடுத்த நாள் காலையில பணமா தாங்க நம்ம வீரா கையில கிடைக்கிறாரு இப்படி அநியாயமா சமாதானம் பேச அனுப்புனா ஷூட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம எஸ்பி மேல ஒரு பெரிய கோபம் வருதுங்க நம்ம வீராக்கு இதுக்கு மேல பொறுத்தது போதும் பொங்கி எழுவோன்னு சொல்லி நேராக இந்த எஸ்பியோட ஏரியாக்கே போய் அதாவது அவர் ஒரு கேம்பு போட்டு பாருங்க அங்கிட்டு போயிட்டு இவங்க ஆளுங்களோட சண்டை போடுறாரு அங்க இந்த எஸ்பியோட போலீஸ் படையெல்லாம் சும்மா தம்சம் பண்றாரு இப்ப அட்லாஸ்ட் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்க அந்த பிரிட்ஜுக்கு நடுவுல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த பிரிட்ஜோடைய ரெண்டு பக்கமும் கொளுத்து விடுறாரு இப்போ அந்த பிரிட்ஜ்ல இவங்க ரெண்டு பேருக்கும் சிங்கிள்ஸ் அப்படி நம்ம ராமரோ ராவணனோ அடிச்சுக்கிறாங்க போடுறாங்க ஒரு கட்டத்துல நம்ம வீரா கீழே விழ போன அந்த எஸ்பியும் காப்பாத்துறாரு அவர் காப்பாத்துன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிரிட்ஜ் மொத்தமா கீழே விழுதுங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த பள்ளத்தாக்கு உள்ள போறாங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த பள்ளத்தாக்கு உள்ளயும் விழுறாங்க இதையெல்லாம் ஓரத்துல இருந்து பார்த்த நம்ம ராகுனியும் ஐயோ அப்படின்ற மாதிரி கதற கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருந்து நம்ம வீரா மட்டும் எழுந்து வராரு என்னோட ஹஸ்பண்ட் எங்க என்னோட ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி அவங்க கதற அட இருமானு சொல்லி ஒரு கயிறையும் கட்டி அந்த பள்ளத்தாக்குல எட்டி பார்த்து உன்னோட ஹஸ்பண்ட் உயிருக்கு ஒரு பாதிப்பும் இல்ல இந்த மலை தான் வந்துகிட்டு இருக்காரு அவனோட உயிர் என் கையில போனேன்னு எழுதிருக்க போல இங்க வந்து சாகட்டும் அப்படின்ற மாதிரியே சொல்ல நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றாங்க நான் உன் கூடவே இருக்கனு சொன்னா என்னோட ஹஸ்பண்ட உயிரோட விட்டுருவியா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க நம்ம வீராக்கு அங்க ஒண்ணுமே புரியலைங்க என்னடா இந்த பொண்ணு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலேன்னு சொல்லி அவர் ஆழ்ந்து யோசிக்கிறாரு இப்ப அவளுடைய கண்ணையும் கட்டிட்டு அந்த இடத்தை விட்டும் கிளம்புறாரு கொஞ்ச நேரத்துல அந்த எஸ்பியும் அந்த மலை ஏறி மேலே வர அங்கிருந்து தன்னோட பொண்டாட்டியும் பார்க்க இவர் வந்து அந்த கண்ணு கட்ட அவளுக்க நம்ம ஹீரோயினுக்கும் அங்க ஒண்ணும் புரியல அப்படி என்ன சொல்லிட்டோம் எதுக்கு நம்ம கண்ணை கட்டிட்டு என் ஹஸ்பண்ட உயிரோட விட்டுட்டு என்னையும் கொல்லாம இங்க இருந்து போயிட்டாரு சரி ஓகே எல்லாமே நல்லதுக்குதான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க தன்னோட ஹஸ்பண்ட பார்த்த சந்தோஷத்துல சும்மா உச்சத்துக்கே போறாங்க அப்படி ஒரு டைம்ல தான் அந்த வீரா எங்க அவனோட சாவு என் கையில தான் அப்படின்ற மாதிரியும் நம்ம எஸ்பி கத்த அதான் அவர் போயிட்டாரு மன்னிச்சு விட்டுருங்கன்ற மாதிரி உங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க டே வீரா நான் இந்த இடத்துக்கு திரும்பி வருவண்டா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு தன்னோட மனைவியும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போக இப்ப ட்ரெயின்ல போற வழியில ஒன்னு அவர் அடிச்சாரா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ராகுனியும் சொல்ல எதுனா இம்ச பண்ணானுங்களா இல்ல உன்னை யாருன்னா தொட்டாங்களா அந்த வீரா உன்னை தொட்டானான்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க ஆமாமா நீ பதினாலு நாள் அவங்க கூட தனியாக இருந்திருக்க பதினாலு ராத்திரி கண்டிப்பா இந்த மாதிரியான சந்தேகம் வரதா செய்யும் அவ உன்னை தொட்டானான்ற மாதிரி திரும்பி கேக்குறாங்க என்ன பார்த்தா தெரியலையான்ற மாதிரி இவங்க சொன்னாலும் டெஸ்ட் எடுக்க முடியுமான்ற மாதிரி இவர் கேக்குறாரு அவங்களோட இதயமே அந்த இடத்துல நொறுங்கி போகுதுங்க அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பிரிட்ஜ் மேல இருந்து அந்த வீரா தான் என்கிட்ட சொன்னான் உன் மனைவியை தொட்ட அவ கூட இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்காக தான் உனகிட்ட கேட்கறேன் மாதிரி சொல்றாங்க பட் இருந்தாலும் நம்ம ராகினிக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்பவுமே ஹர்ட் ஆகி ஒரு புருஷனுக்கு அழகிய சந்தேகப்படாம இருக்கறதுதான் என்ன போய் சந்தேகப்பட்டீங்களே அதுவும் எவ்வளவு மோசமான வார்த்தைகளை சொல்லி கேக்குறீங்களே இந்த ராமனை விட ராவணனே எவ்வளவோ மேல் போல இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரெயினையே நிப்பாட்டி அங்க தன்னோட புருஷனையே விட்டுட்டு திரும்பி நேரா இந்த ராவணனான வீராவ நோக்கி வராங்க அப்படி நம்ம வீரா இருக்கிற இடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு மலை உச்சியில வீரா வீரா அப்படின்ற மாதிரியே கத்துறாங்க அங்க நம்ம வீரா ஹீரோயினோட வாய்ஸ் கேட்டரும் குடுகுடுன்னு ஓடி வராரு நீ திரும்பி வந்துட்டியா எனக்காக வந்துட்டியா என் காதல புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள பல கேள்விகளுங்க ஆனா நம்ம ஹீரோயினுக்கு என்னவோ என் புருஷன்கிட்ட நீ என்ன சொன்ன என்ன பத்தி என்ன சொன்ன அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்கு நம்ம வீராவோ ரொம்ப சிம்பிளா வந்து நான் தப்பா எதுவுமே சொல்லல உங்களை உயர்த்தி தான் சொன்னேன் என்னோட விரல் நுனி கூட உங்க மேல படலன்னு சொன்னேன் உங்க பொண்டாட்டியே நான் நல்லபடியா சரியா பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்ன அப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என் புருஷ என்ன சந்தேகப்பட்டுட்டாரு ட்ரெயின்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கேட்டாரு அதனாலதான் கோச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தேன் இவ்ளோ சீப்பா பேசிட்டாரு அப்படின்ற மாதிரியும் நடந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம வீரா கிட்ட சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க அப்பதாங்க நம்ம வீராக்கு தெரிய வருது என்ன சொன்னீங்க உங்க புருஷ உங்க மேல சந்தேகப்பட்டாரா அதுக்கு வாய்ப்பே இல்ல அவர் என்ன கொள்றதுக்கு தான் உங்களை இப்ப அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொல்ல ஓ என்ன தேடி அவர் இங்க வந்திருக்கவா போறாரு லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதிங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னாலும் அதை கேட்காம

விஷயங்கள் புரிய வருதுங்க யார் நல்லவர்னு புரிய வருது யார் உண்மையால கடவுள்னு புரிய வருது சோ இப்படி ஒரு தைரியமான முடிவோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க சோ இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பாக்கிறதுக்கு என் பிலிம் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ கைஸ்